ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்க அழகர் கோவில் தான் போக போகிறோம். இது வந்து நாங்கள் காரைக்குடியிலேருந்து இந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுறோம். காரைக்குடியிலேருந்து கரெக்டாக வந்து 1.5 hours ஆகுது. இப்போ நம்ம அங்கே போய் என்னென்ன ப்ரொசீஜர், எப்படி போகணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து எங்கள் ஊர் வந்து கர்நாடகா தான். அங்கேருந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இந்த ஊர் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செட்டிநாடு, இதில் வந்து மேக்ஸிமம் நிறைய படம் எடுத்திருப்பாங்க. இங்கே இருந்தால் எங்களோட ட்ரிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கேருந்து கரெக்டாக 1.5 hours ஆச்சு. வந்து ரீச் ஆகிட்டோம். மேலூர்லேருந்து கரெக்டாக 20 minutes. 20 minutes வந்து நம்ம கோயில் ரீச் பண்ணிடலாம். போகிற வழி ஃபுல்லாக நிறையா குரங்குகள் இருக்குது. அதனால் சும்மா அது ரொம்ப ரோட்டில் எந்த தொந்தரவும் பண்ணாமல் ரோட்டில் அழகாக விளையாண்டுட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயில். இப்போ உள்ளே இதுதான் என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக மேலே மலையில் ஏறி ஆகாய கங்கை தீர்த்தம் எடுத்துகிட்டு முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம கீழே வந்து தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க இப்போ வந்து மேலே ஏறி போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மேலே மலையில் ஏறுறதுக்காக மேலே போயிட்டுருக்கோம். இதுதான் என்ட்ரன்ஸு. பார்க்கிங் சார்ஜ் எல்லாமே இதில் போட்டிருக்கு. பஸ்ஸுக்கு, அப்புறம் வேன், அப்புறம் கார் எல்லாருக்குமே. எங்களுக்கு வந்து காருக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. போகிறதுக்கு முன்னாடி வந்து மண் தரையாக இருந்துச்சு. இப்போ வந்து ரோடு போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போகிறக்குள்ளேயும் கண்டிப்பாக ரோடு போட முடிச்சுடுவாங்க. எல்லா ப்ராசஸும் மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. இந்த தார் போடுற வேலை மட்டும்தான் பெண்டிங் இருந்துச்சு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்த நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். நாங்கள் இங்கே இந்த இடத்துல ரீச் பண்ணோடனே நாங்கள் பஸ்ஸெல்லாம் நிற்கிறத பார்த்துட்டு இதுதான் பார்க்கிங் நினச்சிட்டு இங்கேயே ஃபஸ்ட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். செப்பல்லாம் காரில் போட்டுட்டு அப்புறம் அந்த கடையில் விசாரித்தது பார்த்து அந்த அக்கா சொன்னாங்க, கார்லாம் இன்னும் உள்ளே போகலாம், பசங்களை வச்சுட்டு நீங்கள் நடந்து போக முடியாது இவ்வளோ தூரம், பஸ்ஸெல்லாம் மட்டும்தான் இங்கே நிப்பாடுறேன், கார்லாம் உள்ள வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப வந்து காரை எடுத்துகிட்டு, ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா காரை வந்து உள்ளே வரைக்கும் கொண்டு போயிருங்க. இந்த
இந்த ஆகாய கங்கை தீர்த்தம் வாங்குறதுக்கு வந்து வாட்டர் பாட்டிலாம் விற்கிறாங்க, இந்த கேன் மாதிரி 20 ரூபா, அதுக்கப்புறம் பெருசு வந்து 40 ரூபான்னு விற்கிறாங்க. நீங்கள் வீட்டிலேருந்தே வாட்டர் பாட்டில் கொண்டு வர்றதுனா கொண்டு வந்துடலாம். நாங்கள் எங்கள்கிட்ட காரில் எதுவும் வாட்டர் பாட்டில் இல்லை அப்படிங்கிறக்காக நாங்கள் குட்டியாக 20 ரூபா பாட்டில் ஒன்று வாங்கிட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த இடத்த வந்து ரீச் பண்ணிட்டோம். நீங்கள் மேக்ஸிமம் கையில் வந்து எந்த பொருளையும் வச்சுக்காதீங்க, ஏன்னா வந்து இங்கே குரங்கு அதிகமாக இருக்குது. நம்ம கையில் ஏதாவது பொருள் கொண்டு போனால் அது வந்து அது பசியாக இருக்கனால பிடிச்சி பறிச்சிருது. ஸோ கார்லேயே எல்லாத்தையும் வச்சுட்டு போங்க. காரில் வைக்க போதுமே தெரியாத மாதிரி உள்ளெல்லாம் வச்சுட்டு வந்துடுங்க. கார்லெலாம் ஏறி உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ நம்ம அந்த ஆகாய கங்கை தீர்த்தம் எடுக்கிற இடத்த வந்து ரீச் பண்ணிட்டோம். இதுதான் அது கீழே. இங்கேயுமே நிறைய கடை இருக்கு. உங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லோரும் மேலே ஏறி போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஏறலாம். இதை வந்து படி வந்து கொஞ்சம் உயர உயரமாக இருக்குது. ஏற முடியல அப்படின்னா கீழேருந்து ஒருத்தவங்க போய் அந்த வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரலாம். போகிற வழி ஃபுல்லாகவே குரங்குகள் அதிகமாக இருக்குது, அதனால கையில் வந்து எந்த பொருளுமே வச்சுக்காதீங்க மேக்ஸிமம். அது மாதிரி அவங்க குளிச்சுட்டு வர அந்த படியெல்லாம் ரொம்ப ஈரமாக இருக்குது, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் போகணும். இதுக்கப்புறம் வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது வரைக்கும் தான் நான் வீடியோ எடுத்தேன். அந்த படியிலையுமே கேன் விற்கிறாங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் குளிக்கலாம். எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா குளிச்சுக்கலாம், இல்லாட்டி அந்த தீர்த்தத்தை வாங்கி தெளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே ராக்காய் அம்மன் அப்படிங்கிற கோயில் இருக்குது, அதை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ கீழே இறங்கி வந்துடலாம். வர்ற வழியில் அந்த முருகனை வழிபட்டு வரணும். முருகனுக்கு வந்து சீக்கிரம் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபா. கீழே வந்து பெருமாள் கோவில் வந்து 12:30 வரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் வந்து 11:30 தான் இங்கே வந்து முடித்தோம். அதனால் வேகமாக நாங்களும் 100 ரூபா டிக்கெட் எடுத்து தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கி இப்போ வந்துட்டோம். நம்ம வந்து பெருமாள் கோவில் சாமி கும்பிட்றதுக்காக கரெக்டாக நாங்கள் 11:45 இறங்கணும். டோட்டல் 30:00 முடிஞ்சிடும் அப்படிங்கிறக்காக வேகமாக வந்து அன்றைக்கி வந்து அங்கே டிக்கெட் இல்லை, அன்றைக்கி ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாருக்குமே. அப்படி டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னா டிக்கெட் வந்து 10 ரூபா. லைனில் நின்று அன்றைக்கி வந்து யாருக்குமே டிக்கெட் வாங்கவே இல்லை. இதுதான் பார்க்கிங். பார்க்கிங் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது, எங்கே வேணாலும் பார்க் பண்ணிக்கலாம். நிறைய சூப்பராக இடம் இருந்துச்சு. ஸோ நம்மளுமே நல்ல இடமா பார்த்து பார்க் பண்ணியாச்சு. இதுதான் கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸு. இது வந்து இந்த கோயிலோட தோற்றம், எப்படி இருக்குது, என்னென்ன எது இருக்குது அப்படிங்கிறத நீட்டாக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. சூரிய ஒளி உள்ளே அந்த கோயிலுக்குள்ளே படும் போது அப்படியே அந்த ரெண்டு இதையும் பார்க்கும் போது அப்படியே பாதம் மாதிரியே இருந்துச்சு. ஆனால் அந்த கம்பியோட நிழல் தான் அது. டக்குன்னு பார்க்கும்போது அந்த பாதம் மாதிரி இருந்துச்சு, அதனால் கேப்சர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பிரசாதம் வந்து தோசை 40 ரூபா, அப்பம், அதிரசம், புளியோதரை, சம்பா சாதம் எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க. ஆனால் புளியோதரை சாதம்லாம் தீர்ந்து போச்சு நாங்கள் போகும்போது. லட்டு, அப்பம், அது மட்டும்தான் இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, நல்லா நெய்யில் பண்ணியிருந்தாங்க. இதுதான் 18-ஆம் படி கருப்பர் கோவில். இது அந்த கருப்பர் கோவிலுக்கு தான் இந்த அருவாள்லாம் சாத்தியிருக்காங்க. இதில் என்னென்னா வருஷம் மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு வந்து அழகர் அங்கே போவாங்களாம். அப்படி அங்கே போகும்போது கோவில் சாவியை வந்து அந்த கருப்பர்கிட்ட கொடுத்து இந்த கோவிலையும் மலையும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களாம். திரும்ப வந்து சாவியும் வாங்கிக்குவாங்களாம். இது வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இது கரெக்டாக என்ன அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆரோ கிட்ட போகிற படி இருக்கு பாருங்கள், இதுதான் அழகர் மலை போகிற படி. இந்த கருப்பர் கோயில் கதவு வந்து ஆடி பௌர்ணமிக்கும் ஆடி அமாவாசைக்கும் தான் திறப்பாங்களாம். அதாவது வருஷத்துக்கு 2 தடவை தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. ட்ராவல்ஸ் வீடியோ நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.